சென்னையில் அதிமுக பொதுக்குழு இன்று கூடிய நிலையில் அனைத்து தீர்மானங்களையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிராகரிப்பதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி ஆகியோர் தெரிவித்தனர். அவைத்தலைவர் தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அவர் மேடையிலிருந்து வெளியேறினார். அவரை நோக்கி காகிதம், தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதையொட்டி காலை 6 மணி முதலே பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் குவிந்தனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாநகரத்திற்கு படையெடுத்ததால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காலை 10 மணி அளவில் பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் 10:30 மணிக்கே வந்தார். இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் புடை சூழ 11:28 மணி அளவில் விழா மேடைக்கு வந்தார். அதுவரை மேடையேறாமல் காத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் மேடைக்கு வந்தார். தமிழ் மகன் ஹுசேனின் வலதுபுறம் எடப்பாடி பழனிசாமியும் இடதுபுறம் ஓ பன்னீர்செல்வமும் அமர்ந்திருந்தனர். ஆனால் இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. மேடையில் அமைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது உருவப்படங்களுக்கு தனித்தனியாக சென்று இருவரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அனைத்தும் எண்ணாத மண்டல நிலையத்தை வழிநடத்தவர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோர் ஆட்சி அமைக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அந்த எடப்பாடியார் என்று ஒருமட்சமாக எல்லாரும் பேசி வருகிறார். பின்னர் தொடங்கிய பொதுக்குழு கூட்டத்தில் பா வளர்மதி வரவேற்புரையாற்றினார். அப்போது ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக சிலர் எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பியதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. தொண்டர்கள் அமைதி காக்கும்படி வைகை செல்வன் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து தற்காலிக அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் செயற்குழு மற்றும் பொதுக்குழுவிற்கு தலைமையேற்க கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். அந்த தீர்மானத்தை கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வழிமொழிந்தார். இத்தீர்மானத்தை வழிமொழிய செய்தி தொடர்பாளர் பொன்னையன், முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோரை வைகை செல்வன் அழைத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அனைத்து தீர்மானங்களையும் பொதுக்குழு நிராகரிப்பதாக ஆவேசமாக குறிப்பிட்டார். அனைத்து தீர்மானங்களும் இந்த பொதுக்குழு நிராகரிக்கிறது. பின்னர் பேசிய அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி, அனைத்து தீர்மானங்களையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிராகரித்து விட்டனர் என்றும், அடுத்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒற்றை தலைமை தீர்மானத்துடன் அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானங்களை அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் நிராகரித்து விட்டார்கள். அப்படி நிராகரித்து விட்ட தீர்மானத்திற்கு பின்பு அவர்கள் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை ஒற்றை தலைமை வர வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ஒற்றை தலைமையை தீர்மானத்தோடு இணைத்து அடுத்த எப்பொழுது தலைமை பொதுக்குழுவை கூட்டுகிறதோ அப்பொழுது அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும். பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு சார்பில் அவைத்தலைவராக தமிழ்மகன் ஹுசேன் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவதாக அறிவித்தார். அதை வழிமொழிவதாக தெரிவித்த திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நாளைய தலைவர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார். நாளைய தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் முன்மொழிகிறேன். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் முன்மொழிந்ததை தாம் வழிமொழிவதாக தெரிவித்தார். ஒற்றை தலைமை நாயகன் இபிஎஸ் என்று புகழாரம் சூட்டினார். நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர், ஒற்றை தலைமையுடைய நாயகன், கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வழிமொழிந்ததை முன் கருத்து சொன்னதை முன்மொழிந்து நம்முடைய அன்பிற்குரிய திண்டுக்கல் சீனிவாசன் மாவட்ட செயலர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன். இதைத் தொடர்ந்து 2190 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அளித்த கடிதத்தை அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேனிடம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வழங்கினார். இரட்டை தலைமையால் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக சி வி சண்முகம் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், அதிமுகவின் அடுத்த பொதுக்குழு கூட்டம் ஜூலை 11 தேதி காலை
9-15 மணி அளவில் நடைபெறும் என்று கூறினார். புதிய அவைத்தலைவர் தேர்தல் முன்மொழிதல் மற்றும் வழிமொழிதலுக்கு ஓ பன்னீர்செல்வத்தை அழைக்காததால் அவர் அதிருப்தியாகவே இருந்தார். இந்த நிலையில் அடுத்த பொதுக்குழுவிற்கான தேதியும் அவரை கலந்தாலோசிக்காமல் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி நன்றியுரையாற்றிக் கொண்டிருந்த போது மேடையில் இருந்த ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் ஆகியோர் எழுந்து மைக் நோக்கி வந்தனர். அந்த பொதுக்குழு சட்டவிரோதமானது என்று வைத்திலிங்கம் முழக்கமிட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்து எதிர்ப்பு குரல் எழுந்தது. இதையடுத்து மேடையில் இருந்து இறங்க முற்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை நோக்கி காகிதம், தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் ஒற்றை தலைமை குறித்து அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். யாரை ஓடுறாங்க எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களை பொறுத்தவரை எல்லோரும் அரவணைத்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு சக்திமிக்க இயக்கமாக தான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எல்லோருக்குமே இருக்கின்றது. ஏன்னா தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பிடுது. தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கலாம், ஓகே ஏற்றுக்கலாம், அதே நேரத்தில் கட்சியிலேருந்து பணியாற்றும். அதனால் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது வந்து கட்சிக்காரர் தான், பொதுக்குழு தான். எனவே அப்படி இருக்கும்போது முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் கட்சியில் நீடிப்பாரா இல்லையான்றது. அதெல்லாம் வந்து அந்த ஓபிஎஸ் தான் முடிவு செய்யணும். ஆனால் ஒற்றை தலைமை நோக்கி இன்றைக்கு வந்து போய்கிட்டு சொல்லுவோம். அந்த ஒற்றை தலைமை வந்து இன்றைக்கி வந்து அந்த நெடப்பாளையர்கள் தான் வர வேண்டும் என்று எல்லோருடைய எண்ணமும் கூடும். எதுவுமே வந்து தொண்டர்களுடைய அந்த எண்ணத்தின்படி தான் எந்த தலைவர்களாக இருந்தாலும் போக வேண்டும். தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக போகும்போது அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை தான் வரும். ஒற்றுமை அந்த மாதிரி எதுலையுமே ஒத்துப்போகாத ஒரு தன்மை இருந்த காரணத்தினால்தான். இன்னொன்று அதெல்லாம் விடுங்க, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு மனிதராகத்தான் இன்றைக்கு நாங்கள் தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்களை பார்க்கட்டும். இபிஎஸ் அண்ணன் வந்துட்டு அவரோட சுயநலத்துக்காக இந்த பதவிக்கு வரணும்ன்றது நினைக்கலங்க. ஒட்டுமொத்த தொண்டர்களோட வேண்டுகோளா, கோரிக்கையா, ஆசையா இருக்கிறதுனால தான் அவர் இந்த பதவிக்கு வரார். அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் அதன் நாயகனாக பார்க்கப்படும் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் கடந்து வந்த பாதையை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சேலம் மாவட்டத்தில் உள்ள சிலுவம்பாளையம் கிராமத்தில் 1954 ஆண்டு பிறந்தவர் பழனிசாமி. ஆரம்ப கல்வியை அதே ஊரிலும், மேல்நிலை படிப்பை பவானியில் உள்ள அரசு பள்ளியிலும் பயின்றார். எம்ஜிஆர் மீது இருந்த பற்று காரணமாக 1972 தனது 18 அதிமுகவில் இணைந்தார். 1973 ஆண்டு சிலுவம்பாளையம் கிளைக்கழக செயலாளர் ஆனார். 1989 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அணியில் சேவல் சின்னத்தில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1991 ஆண்டு பொதுத் தேர்தலிலும் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றார். 1996 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த எடப்பாடி பழனிசாமி 1998 திருச்செங்கோடு மக்களவை தேர்தலில் வென்று எம்பி ஆனார். மத்தியில் ஆட்சி மாறியதால் ஓராண்டு மட்டுமே பதவி நீடித்தது. அதன் பின்னர் 1999-2004 ஆண்டு திருச்செங்கோடு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். 2006 எடப்பாடி தொகுதியில் தோல்வியை தழுவிய அவர் 2011 மீண்டும் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரான பழனிசாமிக்கு முதல் முறையாக அமைச்சர் பதவி தரப்பட்டது. தமிழகத்தின் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2016 சட்டமன்ற தேர்தலில் 4வது முறையாக எடப்பாடி தொகுதியின் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று மீண்டும் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சரானார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இடையிலான பிரிவு அதிமுகவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் 2017 பிப்ரவரியில் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2017 ஆகஸ்டில் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் தேர்ந்தெடுக்கப்பட, இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் 2021 நடந்த முதல் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவரானார். தற்போது ஒற்றை தலைமை கோரிக்கை அதிமுகவில் உச்சகட்டத்தை அடைந்திருக்கும் நிலையில் அந்த தலைமையை ஏற்கும் தலைவராக எடப்பாடி பழனிசாமி மாறியிருக்கிறார்.
திமுகவை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மற்றொரு திருமண மண்டபத்தில் நடக்கும் பிரச்சினை என்ன என்பது தெரியும், அது குறித்து பேச விரும்பவில்லை என்று கூறினார். இன்னொரு பக்கத்தில் திருமண மண்டபத்தில் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் போக விரும்பல. இது நம்முடைய வீட்டு திருமணம், அதிலே நாம் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர்கள்தான் நம்மை அழிக்க முடிவு செஞ்சிருக்கிறான். அழிக்க திமுக அழிக்க நினைச்சவன் தான் அழிஞ்சு போயிருக்கிறான். தவிர திமுக அழிந்து காட்டுறதுலாம் கிடையாது.